எல்லாமே இருக்கு, நல்லாவே இருக்கு. ஜெயச்சந்திரன் டெக்ஸ்டைல்ஸ் இப்பொழுது தாம்பரத்திலும் ஒவ்வொரு பர்ச்சேஸ்க்கும் ஒரு பரிசு செய்யும். லைகா ப்ரொடக்ஷன் சுபாஸ்கரன் தயாரிப்பில் மணிரத்னம் இயக்கத்தில் பிரம்மாண்ட வெற்றி பெற்ற பொன்னியின் செல்வன் இரண்டாம் பாகம் April 28 முதல் உங்கள் அபிமான திரையரங்குகளில். The most haunted ghost palace in Dubai na the Al Qasimi Palace da. ஒரே ஒரு ராத்திரி தூங்கி எந்திக்கும் போதே அவங்க இந்த பில்டிங்ல பயந்துருக்காங்க. நிறைய குழந்தைங்க வேற சத்தம் கேட்டுதான், அப்புறம் யாரோ ஒருத்தங்க ஜன்னல் வழியா இருட்டுல இருட்டு உருவம் வந்து எட்டி பாக்குற மாதிரி இருந்திருக்கு, பொருளெல்லாம் கீழே விழுந்து உடையிற மாதிரி இருந்திருக்கு. மொத்த குடும்பமும் பயந்து அடுத்த நாளே இந்த பங்களால ஒரு மனுஷ எலும்பு கூட்டோட மண்ட ஓட்ட பத்திரப்படுத்தி பதப்படுத்தி வச்சிருக்காங்க. அரேபிய பெண்ணோட கண்கள், மானோட கண்கள், ஜப்பான் பொம்மையோட கண்கள், இது எல்லாமே உங்களையே உத்து உத்து பாக்குற மாதிரி இருக்கும். ஒரு பாலைவனத்தை தகதகன்னு சொர்க்க பூமியா மாத்தி வச்சிருக்கார் துபாய் மன்னர். ஆமாங்க, அங்க மன்னராட்சி தான் நடக்கு. உலகத்திலேயே உயரமான கட்டிடமான துபாய் புர்ஜ் கலிஃபால இருந்து ஒரு மணி நேரம் டிராவல் பண்ணா வர்ற இடம் தான் ராசல் கைமா. அங்க இருக்கிற அல் கசிமி அரண்மனைய பேய் பங்களான்னு சொல்றாங்க அந்த ஊர் மக்கள். இந்த அரண்மனைய சுத்தி இருக்கிற வீடுகள்ல வசிக்கக்கூடிய மக்கள் இந்த அரண்மனைய கடந்து போகும்போது ஒரு அச்சத்தோடையே பாத்துட்டு போறாங்க. இந்த அரண்மனைய 1970 ஆரம்பிச்சு 1985 கட்டி முடிச்சிருக்கிறாரு ஷேக் அப்துல் அசீஸ். ஆசாசையா தன் குடும்பத்தில் உள்ள மொத்த உறுப்பினர்களும் சேர்ந்து கூட்டு குடும்பமா வாழணும் அப்படின்னு தான் இந்த அரண்மனை வீட்டை கட்டியிருக்காரு. 1985 500 மில்லியன் திராம்ஸ், அதாவது கிட்டத்தட்ட நம்ம ஊர் மதிப்புக்கு 1000 கோடி ரூபாயா, அவ்வளவு செலவழிச்சு இந்த அரண்மனையை கட்டி முடிச்சு முதல் நாள் குடியேறி இருக்காங்க. அல் கசிமி பேலஸை கட்டினவங்க ஒரு ராஜ பரம்பரையில உள்ள ஷேக் அப்துல் அசீஸ் அப்படிங்கிறவர் தான். குடும்பத்துக்காக ரொம்ப ராயலா இந்த பில்டிங்கை கட்டிட்டு வந்து ஒரு நாள் மட்டுமே ஸ்டே பண்ணியிருக்காங்க. ஒரே ஒரு ராத்திரி தூங்கி எந்திக்கும் போதே அவங்க இந்த பில்டிங்ல பயந்துருக்காங்க. ஏன் பயந்துருக்காங்கன்னா, நிறைய குழந்தைங்க வேற சத்தம் கேட்டுதான், அப்புறம் யாரோ ஒருத்தங்க ஜன்னல் வழியா இருட்டுல இருட்டு உருவம் வந்து எட்டி பாக்குற மாதிரி இருந்திருக்கு, பொருளெல்லாம் கீழே விழுந்து உடையிற மாதிரி இருந்திருக்கு. ஸோ அதனால அந்த மொத்த குடும்பமும் பயந்து அடுத்த நாளே இந்த பேலஸ்ல தங்காம அவங்க எல்லாமே வெளியேறிட்டாங்க. மானுஷ்யமான சத்தங்களும் விசித்திரமும் நடக்குதே அப்படின்னு சொல்லி நம்ம ஊர்ல பூஜை பண்ணுவாங்களே, அதே மாதிரி அங்கேயும் பல பூசாரிகளை கூப்பிட்டு பூஜை எல்லாம் பண்ணி பார்த்திருக்காங்க. இஸ்லாம் மதத்துல சொல்லப்பட்டிருக்கபடி ஜின்கள் அந்த வீட்டுல வாழ்றாங்க அப்படின்னு அவங்க நம்புறாங்க. ஆனா அங்க மனிதர்கள் வாழ முடியாது அப்படின்னு நம்பி அங்க அவங்க வாழவே இல்லையா. யூகே யூஎஸ்னு உலக அளவுல பல மந்திரவாதிகளும் பூசாரிகளும் அந்த வீட்டுக்கு வந்து பல பூஜைகளை பண்ணியும் கூட அந்த வீட்டுல வசிக்க முடியல அப்படிங்கிற ஒரு விஷயத்தையும் சொல்றாங்க. ஆனா அது எந்த அளவு உண்மைன்னு தெரியல. ஆனா 30 வருஷமா பூட்டி வச்சிருந்த இந்த அரண்மனை பேய் பங்களா வீட்டை தாரிக் அப்படிங்கிறவரு 2019 வாங்கி கொஞ்சம் புனரமைச்சு அதுக்கப்புறமா மக்கள் வந்து பார்க்கலாம் அப்படின்னு நினைச்சு இப்போ ஒரு 2 வருஷமா தான் இந்த வீடை மக்களுடைய பார்வைக்கு திறந்து விட்டு இருக்காங்க. நம்ம நாட்டுல வீடே இல்லாம எவ்வளவு மக்கள் கஷ்டப்பட்டு இருக்கோம். இவ்வளவு பெரிய அரண்மனை வீடு, ஆனா பேய் இருக்கிறதுனால பேய் பங்களான்னு ஒரு பேரையும் வச்சு அந்த வீடை வாழ முடியாம அங்க சும்மா பொக்கிஷமா பாதுகாத்துட்டு இருக்காங்க. இது எப்படி பாக்குறதுனே புரிஞ்சுக்க முடியல. ஒரு சிலர் இந்த வீட்டுல பேய் ஏன் இருக்குது அப்படிங்கறதுக்கான ஒரு சில கட்டுக்கதைகளும் சொல்றாங்க. அது உண்மையா பொய்யா அப்படிங்கறத தாண்டி அது என்னன்னா, கட்டிடங்களே வர்றதுக்கு முன்னாடி இந்த மண்ணுல ஏதாவது ஒரு அசம்பாவித சம்பவங்கள் நடந்திருக்கும், அதனாலதான் இந்த மாதிரியான அமானுஷ்ய சத்தங்கள் அப்ப கேட்டிருக்கோம். இப்ப பல வருஷங்கள் ஆயிடுச்சு, இப்ப மக்கள் வந்து வசிக்கலாம் அப்படின்னு ஒரு சிலர் சொன்னாலும் இன்னும் அந்த வீட்டுல யாரும் வசிக்கல அப்படிங்கறது தான் உண்மை. காலையில 9 மணிக்கு இந்த பேலஸ் வந்து திறப்பாங்க, அப்போ வந்து பப்ளிக்கே அலோ பண்றாங்க. ஒருத்தருக்கு வந்து 75 திராம்ஸ் துபாய் மணியில. குரூப் ஆஃப் பீப்புள் வந்தாங்க, ஃபேமிலியா வந்தாங்க அப்படின்னா ஒருத்தருக்கு வந்து 50 திராம்ஸ் போட்டிருக்காங்க, குழந்தைங்களுக்கு வந்து 25 திராம்ஸ். ஸோ என்னோட ஃபேமிலியில யாரும் வரத்துக்கு வில்லிங்க இல்லை, ஸோ நான் மட்டும் வந்திருக்கேன். 9 மணிக்கு
இதை ஓபன் பண்ணுவாங்க. ஸோ ஃபர்ஸ்ட் இன்னைக்கு நான் மட்டும்தான் இந்த கோஸ்ட் பங்களாக்குள்ள போக போறேன். வாங்க. இந்த பேலஸ்க்குள்ள வந்த உடனே பார்த்தீங்கன்னா ஒரு பெண் வந்து தலையை கவிழ்ந்து உட்காந்துருக்காங்க, ரொம்ப சோகமா காலை முட்டி போட்டு அதோட ஒரு சிலை இருக்கு. இந்த வீட்டில் யாருமே வாழலை அப்படிங்கிறதுனால இப்படி ஒரு சிலையை வச்சிருக்காங்களா என்னன்னு தெரியல. மஞ்சு வாரியார் நடிச்ச ஆயிஷா படம் வந்து மலையாள படம், இங்கே தான் வந்து 1 இயர் முன்னாடி ஷூட்டிங் நடந்ததான் சொல்றாரு நூர் முகமது. பட் இங்கேயே ஸ்டே பண்ணிக்கலாம், இங்கே வந்து 35 ரூம் இருக்கு. ஆனால் அவங்க எல்லாம் ஹோட்டலில் ஸ்டே பண்ணிட்டு டே டைம்ல வந்து ஷூட் மட்டும் பண்ணிட்டு போயிருந்துருக்காங்க. இங்கே இருக்கக்கூடியது எல்லாமே வந்து பயங்கர ஆர்கிடெக்சரல் ஐடியாலஜியோடு இந்த பில்டிங்கே வந்து கட்டியிருக்காங்க. ஸோ இது பேலஸ் ஏன் சொல்கிறாங்க அப்படின்னா, இங்கே இருக்கிற ஒன்று ஒரு ஒரு கதை சொல்லும். பேய் இருக்கா இல்லையா அப்படிங்கிறது காலங்காலமாக நமக்குள்ள பேசப்பட்டு இருக்கக்கூடிய ஒரு விஷயம். பேய் இருக்குன்னு நம்புகிறவங்களும் இருக்காங்க, நம்பாதவங்களும் இருக்காங்க. பேய் இருக்கு, இருட்டா இருக்கு அப்படின்னு பயப்படுறவங்களும் இருக்காங்க, பயப்படாதவங்களும் இருக்காங்க. இப்போ 2 வருஷமா தான் பப்ளிக் இந்த பேலஸ் வந்து விசிட் பண்ணி பார்த்துட்டு இருக்காங்க. இந்த பேலஸ்ல இருக்கக்கூடிய ஆச்சரியங்கள் எல்லாம் என்னென்ன அப்படின்னு சொல்றேன். ஈரான்ல இருந்து ஓவியங்கள் வாங்கி இங்க அங்கிருந்து பேஸ்ட் பண்ணியிருக்காங்க. இந்தியால இருந்து தான் நிறைய கதவுகள்லாம் இங்க வந்து வாங்கி ஃபுல்லா இங்க இருக்கக்கூடிய கதவுகளோட டிசைன் எல்லாமே இந்தியால இருந்து வாங்கி பண்ணியிருக்காங்களாம். அப்புறம் இட்டாலியன் கிளாசஸ், அப்புறம் மொரோக்கோ டைல்ஸ், மொரோக்கோ மார்பிள்ஸ், சவுதி அரேபியால இருந்து ஒயிட் மார்பிள்ஸும் ஒயிட் டைல்ஸும் வாங்கியிருக்காங்க. இதை வந்து இந்த பில்டிங்கோட வெளிப்பக்கம்லாம் ஃபுல்லாக பதிச்சிருக்காங்க. ஏன் அப்படின்னா, துபாயில் வெயில் அடித்தா 50 டிகிரிக்கு மேலே போகும் அப்படிங்கிறது நம்ம எல்லாருக்குமே தெரியும். எவ்வளோ வெயில் அடித்தாலும் இந்த பேலஸ்க்குள்ளே கூலிங்காகவே இருக்கும் அப்படிங்கிறதுக்காக சவுதி அரேபியால இருந்து ஒயிட் மார்பிள்ஸும் ஒயிட் டைல்ஸும் வாங்கி இந்த பில்டிங்கோட வெளிப்புறத்தில் ஃபுல்லாக பதிச்சு வச்சிருக்காங்க. ஆக்சுவலி இந்த பில்டிங்ல கோஸ்ட் இருக்கு அப்படின்றாங்க. எப்படி தெரியுமா, இந்த ஒரு லேக் மட்டும் ஷேக் ஆகிட்டு இருக்கு, பயங்கரமா ஷேக் ஆகுது. நடுவில் ஒரு சாண்டியர் இருக்கு, சுத்தி 4 லைன்ஸ் இருக்கு, ஆனா இந்த ஒரு லேக் மட்டும் பயங்கரமா ஷேக் ஆகிட்டு இருக்கு. அப்ப கண்டிப்பா இந்த வீட்டுல கோஸ்ட் இருக்குல்ல, எனக்கே பயமா இருக்கு, நிஜமா கோஸ்ட் இருக்கு அப்படின்னு பாருங்க, பயங்கரமா ஷேக் ஆகிட்டு இருக்கு. பட் கொஞ்ச நேரம் மூளையில யோசிச்சு, ஏன் மத்த 3 லைட் ஷேக் ஆகல, இந்த 1 லைட் மட்டும் ஷேக் ஆகுது அப்படின்னு கண்டுபிடிச்சா, யோசிச்சா, சுத்தி சுத்தி பார்த்தா நிஜமா தெரியும் வந்து ஏசி ப்ளோயர்ல இருந்து ஏர் ஃப்ளோ ஆயிட்டு இருக்கு. ஸோ அந்த ஏர் ஃப்ளோ ப்ரெஷர்ல இந்த லைட் வந்து ஆடிட்டு இருக்கு. பட் லைட் மட்டும் ஆடுது அப்படின்னு நம்ம யோசிச்சோம்னா கண்டிப்பா இந்த வீட்டுல கோஸ்ட் இருக்குல்ல. இது வந்து ஒரிஜினல் புளித்தோல், அந்த புளித்தோல்ல பண்ண ஒரு ஹேண்ட்பேக்கும் இந்த ரேக்ல வச்சிருக்காங்க. இந்த பங்களால ஒரு மனுஷ எலும்பு கூட்டோட மண்ட ஓட்ட பத்திரப்படுத்தி பதப்படுத்தி வச்சிருக்காங்க. இந்த மண்ட ஓட்டோட பற்களை உத்து பாத்தீங்கன்னா அதுல ஒரு பல்லு தங்க பல்லு. இந்த மண்ட ஓட்டு மேல ஏதோ ஒரு லாங்குவேஜ்ல எழுதி வச்சிருக்காங்க. அது என்ன லாங்குவேஜ்னு உத்து உத்து பார்த்தாலும் எனக்கு சுத்தமா புரியல. இந்த பே பங்களாவோட சுவர்கள்ல நிறைய பெயிண்டிங் இருக்கு. இந்த ஒரு அராபிக் பெண்ணை பாத்தீங்களா, இந்த பெண் வயல்வெளியில நடந்து வர மாதிரி இருக்கு, தலையில ஒரு நெல்லுக்கட்ட சுமந்திருக்காங்க. இந்த அரேபிய பெண்ணோட கண்கள் நாம எங்க நின்னாலும் நம்மள சுத்தி சுத்தி பாக்குற மாதிரி இருக்கும். ஒரு சுவர்ல இருக்கக்கூடிய மானோட கண்கள் கூட நம்மள துரத்தும். அது மட்டும் இல்ல, இங்க ஒரு ஜப்பான் குழந்தையோட பொம்மை இருக்கு, அந்த கண்கள் கூட நிஜ கண்கள் மாதிரியே நம்மள பார்க்கும். ஆக மொத்தம் அரேபிய பெண்ணோட கண்கள், மானோட கண்கள், ஜப்பான் பொம்மையோட கண்கள், இது எல்லாமே உண்மையா தத்ரூபமா நம்மளையே உத்து உத்து பாக்குற மாதிரி இருக்கும்.
பேய் பங்களான்னு சொல்ற இந்த அரண்மனையோட மேல் தளத்துல ஒரு பிரமிடு வடிவ டிசைனை உருவாக்கி இருக்காங்க. மொட்டை மாடியில ஒரு கண்ணாடி பதிச்சிருக்காங்க செவ்வக வடிவத்துல. அதுல இருந்து வர வெளிச்சம் இந்த பிரமிடுல இருக்கிற முக்கோண வடிவத்துல பதிக்கப்பட்ட கண்ணாடிகள்ல பட்டு கீழ்த்தளத்துக்கு அந்த வெளிச்சம் போகிற மாதிரி உருவாக்கி இருக்காங்க. ஆக மொத்தத்துல இந்த பிரமிடு வடிவத்தோட பயன் என்னன்னா, இந்த பங்களா முழுக்க ரொம்ப கூலாவும் வெளிச்சமாகவும் இருக்கும். அதுதான் அதுலயும் அந்த கண்ணாடிகள்ல கொக்கு, அது பக்கத்திலேயே யானை நிக்கிற மாதிரின்னு எங்க பார்த்தாலும் டிசைன்ஸ் தான். இந்த பங்களால நிறைய சிலைகள் இருக்கு, சோஃபா, ஸ்டூல், சேர், நிறைய மரச்சாமான்கள். இந்த பூஜாடி எல்லாம் அழகுக்கு நிறைய வச்சிருக்காங்க. இதெல்லாம் பிரான்ஸ்ல இருந்து வாங்கின பூஜாடிங்க. எதை பார்த்தாலும் அப்படி ஒரு கலைநயம். இங்க இருக்கக்கூடிய ஒரு ஒரு சோஃபாவும் குஷன் செட்டும் அவ்வளவு சாஃப்டா இருக்கு. பூஜாடி, காஷ்மீரி கார்பட்டனை எங்க திரும்பினாலும் கலைநயமிக்க பொருட்களை தான் அடுக்கி வச்சிருக்காங்க. இந்த கோஸ்ட் பேலஸ்ல இப்ப நான் பாத்துட்டு இருக்கிறது எல்லாமே நம்மளோட இந்தியன் ஆர்ட், அதை நினைவுபடுத்துற விதமா இங்க வச்சிருக்காங்க. சோ இதுல பாத்தீங்கன்னா முகலாயர்ஸ் வந்து போர் போவாங்க இல்லையா, போருக்கு போகும்போது யானை மேல, குதிரை மேல, ஒட்டகம் மேல, இதெல்லாம் போகிற மாதிரியான ஆர்ட்ஸ் இருக்கு. அக்பர், பாபர், ஹிமாயூன், அவுரங்கசீப் இவங்களெல்லாம் ஞாபகப்படுத்துற மாதிரி அவங்களோட ஆர்ட்ஸ் வந்து இதுல இருக்கு பெயிண்டிங்ல. அண்ட் இது பாருங்க, யானை மேல ராஜா உட்காந்து போருக்கு போற மாதிரி உள்ள சிலை. இங்க ஒரு அழகான ஒரு புத்தர் சிலை கூட வச்சிருக்காங்க. இந்த ரூம்ல வந்து மிரர் இருக்கு. இந்த ரூம்ல ரெண்டு மிரர் இருக்கு. சோ இந்த மிரர் தான் ஆயிஷா மலையாள படம் மஞ்சு வாரியர் நடிச்சிருப்பாங்க அப்படின்னு சொன்னேன் இல்லையா, அந்த படத்துல அவங்க அந்த கேரக்டர் வந்து இந்த கண்ணாடியில பார்க்கும்போது பேய் வர மாதிரி காமிப்பாங்க இல்லையா. சோ அந்த கண்ணாடி இந்த கண்ணாடி தான். சோ அந்த படம் ஷூட் பண்ணும்போது இங்க இருக்க மெட்டீரியல்ஸ் எல்லாம் யூஸ் பண்ணுவாங்க. மொட்டை மாடிக்கு போற படிகள்ல ஏறி மொட்டை மாடிய திறந்தோம் அப்படின்னா அலாவுதீனும் அற்புத விளக்கும் படத்துல வர்ற அந்த விளக்க நீங்க பாக்கலாம். இது ஒரு மிகப்பெரிய விளக்கு. இது ஒரு அலங்காரத்துக்காக மட்டுமே இந்த வீட்டுல வச்சிருக்காங்க. அண்ட் இது வந்து துபாய் டெசர்ட் இல்லையா, இந்த பாலைவனம் அப்படிங்கும்போது ரொம்ப சமவெளியா இருக்கும், இடையில மரங்களே இருக்காது. நீங்க உயரமா ஒரு இடத்துல நின்று பாத்தீங்கன்னா நிறைய பில்டிங்ஸ் தான் இருக்கும் அந்த சமவெளியில. ஸோ அதே மாதிரி இங்கிருந்து பாத்தீங்கன்னா மொத்த ராசல் கைமால இருக்கக்கூடிய வீடுகள் எல்லாமே இங்க இருந்து பார்க்கலாம். ஸோ எனக்கு தெரிஞ்சு 1985 இந்த பேலஸ்க்கு குடி வந்திருக்கும் போது ஏன் ஷேக் அப்துல்லா அவங்களோட ஃபேமிலி மொத்தமும் பயந்துருப்பாங்க அப்படின்னா, ஒரு டெசர்ட் ஏரியாவா இருக்கிற பட்சத்துல காத்து அதிகமா அடிக்கும். அப்போ வீடுகள் இன்னுமே ரொம்ப கம்மியா இருந்திருக்கும். ஸோ காத்து அடிக்கும் போது பொருள் விழுந்திருக்கலாம். அண்ட் தனியா ஒரு வீடு இருக்குன்னா இன்னொரு வீடு ரொம்ப தள்ளி இருக்கும் போது மேபி அவங்க அதனால கூட கோஸ்ட் நினைச்சு பயந்துருக்கலாம். நிஜமா கோஸ்ட் அப்படிங்கிற ஒரு விஷயம் இருக்கும் அப்படின்னு என்னால நினைக்க முடியல. யாருக்கெல்லாம் பேய் பயம் இருக்கு, பேய் பயம் இல்லை, யாரெல்லாம் பேய நம்புறீங்க இருக்கு அப்படின்னு சொல்லி, யாரெல்லாம் நம்பல அப்படிங்கறதையும் கமெண்ட் செக்ஷன்ல கமெண்ட் பண்ணுங்க. எல்லாமே இருக்கு, நல்லாவே இருக்கு. ஜெயச்சந்திரன் டெக்ஸ்டைல்ஸ் இப்பொழுது தாம்பரத்திலும் ஒவ்வொரு பட்சிஸ்க்கும் ஒரு பரிசுனை செய்யும். லைகா ப்ரொடக்ஷன் சுபாஸ்கரன் தயாரிப்பில், மணிரத்னம் இயக்கத்தில், பிரம்மாண்ட வெற்றி பெற்ற பொன்னியின் செல்வன் 2 பாகம் ஏப்ரல் 28 முதல் உங்கள் அபிமான திரையரங்குகளில்.